அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லஹு வமன் யுதில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. ரப்பி ஸ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி உல்மன் நாஃபியா, ரப்பி ஜித்னி உல்மன் நாஃபியா, ரப்பி ஜித்னி உல்மன் நாஃபியா. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா எப்படி இந்த பயான் மூலமாக உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டினானோ, அதே போல ஜனத்துல் ஃபிர்தௌஸின் உயர்வான சுவனத்திலும் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று துவா கேட்டவளாக என்னுடைய உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக 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 முக்கியமான தலைப்பு தான் இந்த தலைப்பு. என்னென்னா, இதை வந்து அதிகமாக அல்லாஹ் பாதுகாக்கப்பட்ட மக்களை தவிர்த்து மற்ற யாருமே இதை பாதுகாக்கிறது கிடையாது. ரொம்பவே சொல்லப்போனால் அல்லாஹ் பாதுகாக்கப்பட்ட மக்களை தவிர்த்து யாருமே இதை பாதுகாக்கிறது கிடையாது. உங்களை நம்பி ஒன்று சொன்னாக்கா அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இவ்வளோதுக்கு சொல்கிறாங்களே என்ன அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா சகோதரிகளே? ஒன்றுமே இல்லை, அமானிதம், அமானிதத்தை பேணுறது. அமானிதம் பேணுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமானிதம், இதை வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு அதைத்தான் நம்ம செய்வோம். யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னா அதை போயிட்டு நம்ம சொல்லுவோம். இது சாதாரண நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் மட்டும் இல்லாமல், சாதாரண குரூப், அதாவது வாட்ஸ்அப் குரூப், இந்த மாதிரிலாம் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் லேடிஸ் வாய்ஸஸ் இருக்கும், அல்லது யாருடைய நம்பராவது இருக்கும், அந்த குரூப்பில் உள்ளவங்கள்ட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம், இன்னும் எத்தனையோ சொல்லியிருப்போம். ஆனால் சாதாரண அந்த குரூப் விஷயத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தளத்தில் ஒரு நம்பரோ அல்லது அவங்களுடைய குரல்களோ இருக்கும். அன்னி ஆண்கள் இருக்கிற இடத்துல வச்சு இந்த குரலை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த குரலை வந்து யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் வந்து அதை எதையுமே காதில் வாங்கிக்காமல் நீங்கள் பாட்டு என்ன வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது மட்டும் ஊன் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரல் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட ஃபார்வர்ட் ஆகிருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குரல் மறுபடி அந்த குரல் இன்னொருத்தவங்கள்ட்ட ஃபார்வர்ட் ஆகும். மறுபடி பார்த்தீங்கன்னா யார் பேசுனாங்களோ அவங்களுக்கே வந்து இது ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒன்று பத்து பேர்கிட்ட போயிட்டு கடைசியில் அந்த பத்தாவது பேர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த வாய்ஸை பேசி அனுப்பி இது அமானிதம் யாருக்கும் ஷேர் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கே அந்த குரல் வந்து திருப்பி வரும். இதைத்தான் அமானிதத்தை பேணுதல்னு சொல்லுவாங்க. யார் இதை செய்யாதீங்க, இது அமானிதம் அப்படின்னு சொல்லிட்டா அதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு அனுப்பவே கூடாது. இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதையே ஃபஸ்ட்டு தவிர்த்துக்கணும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் எப்படி எப்படி கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு பார்த்தீங்க அப்படின்னா, அமானிதத்தை பேணுவது. ரோம மன்னர் ஹிராக்லியஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி விசாரித்தப்போ பெருமானாரின் நடத்தைகளில் அவரிடம் எடுத்துரைக்கப்பட்டுச்சு. அதில் அமானிதத்தை முறையாக ஒப்படைப்பதும் ஒன்றா இருந்துச்சு. இந்த குணங்களை வச்சு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நல்லவர் அப்படின்னும் உண்மையாளர் அப்படின்னும் முடிவு செஞ்சாங்க. ஒருத்தவங்க உண்மையாளரா அல்லது பொய்யாரா அப்படிங்கிறத கண்டறிய அமானிதத்தை பேணுவது சிறந்த ஒரு அளவுகோலாக நமக்கு எடுத்துரைக்குது. இப்போது ஒரு சைஸை நம்ம அளக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அளவுகோல் தேவைப்படும்.
இல்லையா? ஒரு எடையை நம்ம அளக்கணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு அளவுகோல் தேவைப்படும். அது போல் நம்ம உண்மையாளரா இல்லை பொய் சொல்கிறவங்களா அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அமானுந்தத்தை பேணுறது அப்படிங்கிறது அந்த விஷயம் வந்து நமக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குது. ஒருத்தவங்க இதை செய்யக்கூடாது அமானிதம்னு சொன்னால் அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்க பொய் சொல்லுவாங்களா உண்மை சொல்லுவாங்களா அப்படிங்கிறத கூட நம்ம முடிவு செஞ்சிட உதவியாக இருக்குது. இதை ஒரு ஹதீஸ் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். ரோம மன்னர் ஹெராக்ளியஸ் என்னை பார்த்து உம்மிடம் முஹம்மத் எதையெல்லாம் கட்டளையிடுகின்றனர் அப்படின்ட்டு நான் கேட்டேன். நீர் அவர் தொழுகை தொழும்படியும் வாய்மையையும் நல்லொழுக்கத்தையும் கடைபிடிக்கும்படியும் ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியையும் நிறைவேற்றும்படியும் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அடைக்கல பொருள்களை சரிவர பாதுகாத்து திரும்ப தரும்படியும் கட்டளையிடுகிறார் என்று சொன்னீர். இதுதான் ஒரு இறை தூதரின் பண்பாகும் என்று கூறினார். இதை யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரில 2681 ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. அதாவது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ரோம மன்னர் ஹிராக்ளியஸ் கேட்குறாங்களா முஹம்மத் எதையெல்லாம் கட்டளையிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அவர் தொழும்படியும் வாய்மையும் நல்லொழுக்கத்தையும் கடைபிடிக்கும்படியும், அதாவது வாய்மையும் நல்லொழுக்கத்தையும் நீங்கள் கடைப்பிடிங்க, ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, நம்பி ஒப்படைக்கப்பட்ட அடைக்கல பொருளை சரிவர பாதுகாத்து திரும்ப கொடுங்க அப்படின்ட்டு கட்டளையிட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னீங்க. இதுதான் ஒரு இறை தூதருடைய பண்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமானிதத்தை பேணுவதை போல எவரும் பேண மாட்டார்கள் என்பது அவர்கள் காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். உண்மைதான, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமானிதத்தை எவ்வளவு பேணுவாங்களோ அது போல் நம்ம இப்பையும் சரி அப்பையும் சரி யாருமே அந்த மாதிரி அமானிதத்தை பாதுகாக்க மாட்டாங்க. அது அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு தெல்ல தெளிவாகவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூதராக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால மக்கள் மத்தியில் அவரை பொய்யராக சித்தரித்து காட்டுவதே மோசடி செய்து விடுவார் என்று உள்ளத்தில் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் ஒன்றை பேசினார்கள். இது இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்லாவே நடக்கும். இப்போ யாரையாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க உள்ளுக்குள்ளே வேற நினைப்பாங்க, ஆனால் வெளியில் சிரித்து பேசுவாங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உள்ள வஞ்சத்தை வச்சு வெளியில் சிரித்து பேசுகிறான்ட்டு. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே உங்களை பற்றி வேறு மாதிரி நினச்சி வச்சுருப்பாங்க, ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா சிரித்து வேறு மாதிரி பேசுவாங்க. அங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றி உள்ளத்தில் அவங்க என்ன நினச்சி வச்சுருந்தாங்களோ அதை அப்படியே கொண்டு போய் சொல்லிடுவாங்க. இவங்க இப்படி அவங்க இப்படி அப்படின்ட்டு நம்மள்ட்ட சிரித்து பேசிட்டு பின்னாடி போய் அவங்கள்ட்ட வேறு மாதிரி சொல்லுவாங்க. இது நவுது பில்லாஹி மின்ஹு அல்லாஹ் பாதுகாப்பானாக இது நபிகளார் காலத்திலையும் நடந்திருக்குது. மோசடி செய்தார் அப்படின்ட்டு உறுதிப்பட சொல்லாமல் மோசடி செய்வார் அப்படின்ட்டு யூகமாகத்தான் அவங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களாட்டி உறுதியாக சொல்ல முடியாது எதுவுமே. மோசடி செய்வார் அப்படின்ட்டு யூகமாக தான் அவங்களாட்டி சொல்ல முடிஞ்சிச்சு. அதே போல் இதை பற்றி நமக்கு ஒரு ஹதீஸே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ் வேண்டுத சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடினமான சிவப்பு நிற இரு ஆடைகள் இருந்தது. அவர்கள் அமர்ந்து பேசும்போது வியர்வை வெளிப்படுவதினால் அந்த இரு ஆடைகளும் அவர்களுக்கு கஷ்டத்தை அளித்தன. ஷாம் நாட்டிலிருந்து ஒரு யூத நபருக்கு துணிகள் வந்தது. அப்போது நான் நபியவர்களிடம், தாங்கள் அந்த யூதரிடம் ஆள் அனுப்பி குறுகிய காலத்தில் பணத்தை ஒப்படைப்பதாக கூறி 2 துணிகளை வாங்கி கொள்ளலாமே என்று கூறினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவனிடம் ஆள் அனுப்பி வாங்கி வர சொன்னார்கள். அதற்கு அவன், முஹம்மது என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரியும், என்னுடைய பொருளை பறித்து செல்லத்தான் அவர் நாடுகிறார் என்று கூறினார். நஊது பில்லாஹி மின் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு அல்லாஹ் வேண்டுதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அவர்களை விட அதிகம் அல்லாஹ்விற்கு அஞ்சுபவன் என்றும் அதிகம் அமானிதத்தை ஒப்படை
படைப்பவன் என்றும் அவர் அறிந்து கொண்டு பொய் சொல்கிறார் என்று கூறினார்கள். இதை அறிவிக்கிறவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. நூல் திருமதியில 1213வது ஹதீஸாகவும் 1134வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்குது. இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடினமான சிவப்பு நிற ஆடை இரண்டு இருந்துச்சு. அதை அவங்க அந்த அமர்ந்து பேசுகிறப்போ வியர்வை வெளிப்படுறதுனால அந்த இரு ஆடைகளும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை அழுத்துச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிட்டு உட்காந்தாலே நமக்கு இந்த அவ்வளோ வேர்வை தாங்காது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடினமான சிவப்பு நிற இரண்டு ஆடைகளை கொடுத்துருக்காங்க. அதனால் அதை போட்டுட்டு அவங்களாட்டி இருக்க முடியலை, அவ்வளோ ஒரு வேர்வையாக இருந்திருக்குது. அதனால் அவங்க ரொம்ப கஷ்டத்தையும் அழிச்சிருக்குது. ஷாம் நாட்டிலேருந்து ஒரு யூத நபருக்கு துணிகள் வந்துச்சு. அதை நபியவர்களிடம் தாங்கள் அந்த யூதரிடம் ஆள் அனுப்பி குறுகிய காலத்தில் பணத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு துணி வாங்கி கொள்ளலாமே அப்படின்ட்டு சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவனிடம் ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, முகமது என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும், என்னுடைய பொருளை பறித்து கொள்ளத்தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமானிதமாக அதாவது பொய் சொல்லியிருக்கான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் அவங்கள விட அதிகம் அல்லாஹ்விற்கு பயப்படுறேன் அப்படின்ட்டு அதிகம் அமானிதத்தையும் ஒப்படைக்கிறவன் அப்படின்னும் அவன் அதை தெரிஞ்சுக்கிட்டே பொய் சொல்கிறான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி மதீனாவில் நான் அசர் தொழுதேன். அவர்கள் சலாம் கொடுத்ததும் மக்களை தாண்டி கொண்டு தம் மனைவியரின் ஒருவரின் இல்லத்துக்கு வேகமாக சென்றார்கள். அவர்களது விரைவை கண்டு மக்கள் திருக்கின்றனர். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வந்து தான் விரைவாக சென்றது பற்றி மக்கள் வியப்பில் ஆழ்ந்திருப்பதை கண்டார்கள். என்னிடமிருந்த ஜக்காத் நிதியான வெள்ளி கட்டி ஒன்று நினைவுக்கு வந்தது. அது என் கவனத்தை திருப்பி விடுவதை நான் விரும்பவில்லை. அதை பங்கீடு செய்யுமாறு கூறிவிட்டு வந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மாஷாஅல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரில 851வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. என்ன சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றி மதீனாவில் அசர் தொழுகை தொழுதிருக்காங்க. அப்போ சலாம் கொடுத்ததுமே மக்களை தாண்டிட்டு போயிட்டு தன்னுடைய மனைவியோருடைய யாராவது ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு அவங்க போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்களாம், தங்க கட்டி ஒன்று இருக்குது, அதாவது வெள்ளி கட்டி ஒன்று இருக்குது, அதை அவங்களுடைய ஞாபகத்துக்கு வந்தது அதை ஜக்காத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மக்கள்லாம் இவங்களை தாண்டி போவும் மக்கள்லாம் அப்படியே திடுக்குன்ட்டு அதிர்ச்சியில் ஆழ்ந்து போய் நிற்கிறாங்க. என்னடா இவங்க தொழுத உடனே போகிறாங்களே சலாம் கொடுத்துட்டு அப்படின்ட்டு அதிர்ச்சி நினைக்கவும் அதை பார்த்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஜக்காத் நிதியான வெள்ளிக்கட்டி ஒன்று இருக்குது, அது வந்து என் கவனத்தை திருப்பிடும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் அது என் கவனத்தை திருப்புறத நான் விரும்பலை, அதனால் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன் சுபஹானல்லாஹ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே போல் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அமானிதத்தை பேணுவதும் தர்மம் போலயாம். அல்ஹம்துலில்லாஹ். இதை பற்றின ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனக்கு ஏவப்பட்டதை மனம் உவந்து திருப்தியுடன் நிறைவேற்றும் நம்பிக்கைக்குரிய கருவூல காப்பாளர் தர்மம் செய்தவராவார். இதை அறிவிக்கிறாங்க அபு மூசா அல் அஸ்ஹரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அஹமதில் 19624வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. 18836வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், தனக்கு ஏவப்பட்டதை மனமு வந்து திருப்தியுடன் நிறைவேற்றும் நம்பிக்கைக்குரிய கருவூல காப்பாளர். தனக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து மனமு வந்து அந்த அமானியத்தை பேணி காக்குறவங்க எப்படிப்பட்டவங்களாம், தர்மம் செஞ்சவங்க மாதிரி ஆவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
அதே போல அலட்சியம், நம்ம அமானிதங்கள் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம அலட்சியப்படுத்துவோம். அது என்ன அப்படிங்கிறத இன்ஷால்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கே தெரியாமல் அமானிதங்களை ஏற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். இறைவன் நமக்கு வழங்கிய உடல் உறுப்புகளும் செல்வங்களும் கூட அமானிதம்தான். இதையே நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்காக வழங்கியிருக்கான். தீய காரியங்களுக்கு இவைகளை நாம் பயன்படுத்தினால் இறைவன் நமக்கு வழங்கிய அமானிதங்களை பால்படுத்தியவர்களாக ஆகிருவோம். இதை உணராத காரணத்தினால நம்முடைய கண்கள் தீய காரியங்களை கண்டு ரசிக்குது. நாமது பில்லாஹி மின்ஹா. நம்மளுடைய கால்கள் என்ன பண்ணுது, செல்லக்கூடாத இடங்களுக்கு போய் போயிட்டு போயிட்டு வருது. மறுமையில் ஒவ்வொரு உறுப்பும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு குர்ஆன் வசனத்தோடையே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த குர்ஆன் வசனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ன சம நிச்சயமாக, சம செவி, வல்பசரா இன்னும் பார்வை, வல்ஃபுஆத இன்னும் உள்ளம், குள்ளு உலாய்க இவையெல்லாம் மசூலன் விசாரிக்கப்படுபவையாக காண இருக்கின்றன. என்னென்ன என்னென்ன விசாரிக்கப்படுபவையா இருக்கான், செவி பார்வை மற்றும் உள்ளம் ஆகிய அனைத்துமே விசாரிக்கப்படுபவையா இருக்குது அப்படின்ட்டு 17வது அத்தியாயத்தில் 36வது வசனமாக நமக்கு சொல்லப்படுது. இன்னுமே எது எதுலாம் அமானிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகசியமாக சொல்லப்பட்ட, அதாவது ரகசியமாக சொல்லப்பட்ட செய்தியும் என்னது அமானிதம்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அமானிதம் அப்படிங்கிறது பொருளை மட்டும் குறிக்காது. ஒருத்தவங்க நம்மிடம் ஒரு செய்தியை கூறி இதை யார்கிட்டையும் கூறாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த செய்தி அமானிதமாகிடும். ஆனால் ரகசியமாக எத்தனையோ விஷயங்களை கேட்டுட்டு நம்ம பலரிடமும் பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். சஹாபாக்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றை ரகசியமாக சொன்னால் அதை அவங்க பரப்பியதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒருத்தவங்க சோகம்னு போய் உக்காந்தாங்கன்னு வைங்களேன், நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகள் எல்லாம் மனக்கட்டு விட்டுட்டு அவங்கள்ட்ட போயிட்டு என்ன பண்ணுவோம், ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க, என்னத்தினால இருக்கீங்க, என்ன கோபம் அப்படின்னு போயிட்டு அவங்கள்ட்ட நம்ம துருவி 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 விசாரிப்போம். அவங்க நம்மளை நம்பி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது அல்லாஹ் பாதுகாக்கப்பட்ட மக்கள்களை தவிர்த்து மற்ற அனைவரையும் சொல்கிறேன். நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேருந்து ஊன்னு போட்டுட்டு பின்னாடி வந்து இன்னொருத்தவங்க யாராவது அவங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அது வீட்டில் ரகசியமாக இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சான்னு அவங்க நம்மளை நம்பி ஒப்படைச்ச அனைத்தையுமே அப்படியே போய் அவங்கள்ட்ட ஒப்பிச்சு கொட்டிடுவோம். இதைத்தான் சொல்கிறாங்க, பொருள்கள் மட்டும் அமானிதம் இல்லை, ரகசியமாக சொல்கிற விஷயங்கள் கூட அமானிதம்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாவது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும் அனைத்து மக்களையுமே. இதை பற்றின ஒரு ஹதீஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதை கேட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழுதாங்க. நான் அவங்களிடம் ஏன் அழுகிறீங்க அப்படின்ட்டு கேட்டேன். மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரகசியமாக எதையோ சொல்ல அதை கேட்டு அவங்க சிரித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடம் கேட்டேன். அதற்கு அவங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரகசியத்தை நான் பரப்ப மாட்டேன் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறக்கும் வரை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒன்றுமே சொல்லலை. இதை அறிவிக்கிறவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க புகாரியில் 3623வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்குது. அதே போல் இது மட்டும் நமக்கு அமானிதம் கிடையாது. இன்னும் முக்கியமான ஒரு அமானிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கும் மத்தியில் நடக்கும் இல்லற வாழ்க்கை அது கூட என்ன நமக்கு அமானிதம் தான். அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மறுமை நாளில் அல்லாஹ்விடம் மாபெரும் நம்பிக்கை துரோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனும் மனைவியும் பரஸ்பரம் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுட்டு பின்னர் அவளது ரகசியத்தை அவன் மக்களிடையே பரப்புவது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நவது பில்லாஹி மின்ஹா.
இதை அறிவிக்கிறாங்க. அபு சாயித் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் 2833வது ஹதீஸா இடம்பெற்றிருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்க நெறிமுறைகளும் கூட நமக்கு அமானிதமாக கருதப்படுது. நமக்கு சரியான பாதையை காட்டுவதற்காக இறைவன் தன்னுடைய தூதர்களின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கான். இந்த மார்க்கம் நமக்கு கிடைக்கிறதற்கு அந்த இறை தூதர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னலுற்று தூதுத்துவ பணியை செஞ்சுருக்காங்க. இதற்காக பல இறை தூதர்களும் அந்த தூதருக்கு பக்கபலமாக இருந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. கியாமத் நாள் வரை வருகின்ற மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய உபதேசங்கள் சென்றடைவதற்காக இமாம்கள் தங்களுடைய வாழ்நாட்களை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து அரும் பெரும் தொண்டாற்றியிருக்காங்க. இவ்வளவு நபர்களின் தியாகத்தால் ஹதீஸ்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸ்பஹானல்லா. ஒரு காலத்தில் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லப்படாமல் வெறும் கட்டுக்கதைகள் மட்டும்தான் மார்க்கமாக போதிக்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கோ எத்தனையோ வசனங்களும் ஹதீஸ்களும் உரைகளிலும் புத்தகம் வாயிலாகவும் மாத இதழ்கள் வாயிலாகவும் இலகுவாக நமக்கு கிடைச்சிருக்குது. அல்ஹம்துலில்லா, அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. ஆனால் நம்ம எந்த விதமான ஆர்வமும் காட்டாமல் இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு வர்றோம். இறைவன் அளித்த இந்த மாபெரும் அமானிதத்தை பேண தவறிடுறோம். வணக்க வழிபாடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நிறைவேற்றுவதில் மற்றதை விட அதிக ஆர்வம் நம்ம காட்டணும் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றின ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரை எனது தாய் ஹஜ் செய்வதற்காக நேர்ச்சை செய்தார்கள், ஆனால் அவர்கள் மரணிக்கும் வரை ஹஜ் செய்யவில்லை, எனவே அவர்களுக்கு பகரமாக நான் ஹஜ் செய்யலாமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர்களுக்காக நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், உங்களுடைய தாயின் மீது கடன் இருந்தால் அதை நீங்கள் தானே நிறைவேற்றுவீர்கள், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டுவதை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வே நிறைவேற்றுவதற்கு அதிக சக்தி வாய்ந்தவன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த அறிவிக்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரியில் 1852வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. இதை பற்றின ஒரு குர்ஆன் வசனமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல் அருளி வல் அவ்வி, இன்னும் பூமி, வல் ஜிபாலி, இன்னும் மலைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அல சமாவாத்தி, வான்கள் மீதும், அல் அமனத் அமானிதத்தை, அருள் சமர்ப்பித்தோ. என்ன சொல்கிறாங்க, இன்னும் பூமியும் வானங்கள் மீதும் மலைகள் மீதும் நம்ம சமர்ப்பித்தோம், என்னத்தை, அமானிதத்தை சமர்ப்பித்தோம். ஆனால் என்ன பண்ணிடுச்சு, அதெல்லாம் மறுத்துடுச்சு. ஐ யஹ்மில் நஹா, அதை சுமப்பதற்கு அது எல்லாம் மறுத்துடுச்சு. மின்ஹா, அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அது இன்சானு மனிதன், என்ன பண்ணிட்டோம், மனிதன் மீது அதை நம்ம அமானிதத்தை மனிதனுக்கு கொடுத்தோம். அவன் என்ன பண்ணிட்டான், வாஹாமலஹா, அதை சுமந்து கொண்டான். என்ன சொல்கிறாங்க, சுமந்துக்கிட்டான், மனிதன் சுமந்துக்கிட்டான். ஆனால் மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், இன்னஹூ, நிச்சயமாக அவன் எப்படி இருக்கான், ஜஹுலன், அறியாதவனாகவும், தலூமன், அநியாயக்காரனாகவும் காண இருக்கின்றான். என்ன சொல்கிறாங்க, வானங்கள் மீதும் பூமி மீதும் மலைகள் மீதும் நம்ம அமானிதத்தை கொடுத்தோம், அதை சுமக்க அஞ்சு அது மறுத்துருச்சு. மனிதன் ஆனால் அதை சுமந்துக்கிட்டான், அவன் எப்படி இருக்கான், அறியாதவனாகவும் அநீதி இடைத்தவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு 33வது அத்தியாயத்தில் 72வது வசனமாக இடம்பெற்றிருக்குது. அதே போல் நம்ம நம்பிக்கை துரோகத்தால் ஏற்படுற விளைவுகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்ஷாலா நம்ம பார்த்துடலாம். கூட்டு சேர்ந்து நடத்துகிற கடைகள் பெரும்பாலும் நீண்ட நாட்கள் வந்து நிலைக்கிறது கிடையாது. மிக குறைந்த நாள்லேயே பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த கடை அடைக்கப்பட்டுரும். இதுக்கு காரணம், கூட்டு சேர்ந்தவங்க தங்களுக்குரிய பங்கை விட அதிகமாக லாபத்தை எடுப்பதனாலையும் தன்னுடைய உழைப்பை செலுத்தாமல் இருப்பதும் தான் ஆகும். வருகிற லாபத்தை அமானிதமாக கருதி உரிய முறையில் பங்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அழகிய முறையில் வியாபாரம் செஞ்சு செழித்தோங்கலாம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுவின் உதவியும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் அவர்களுடன் மூன்றாவது கூட்டாளியாக சேர்ந்துட்டு செல்வத்தை வளர்ப்பான். ஆனால் நம்ம
அல்லாஹ் பாதுகாக்கப்பட்ட மக்களை தவிர்த்து மற்ற யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்லை. இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாலே எனக்கு அதிக லாபம் வரணுன்ட்டு அவனுக்கு தெரியாமல் இவனும் இவனுக்கு தெரியாமல் அவனும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லாஹ் கூறுவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இரண்டு கூட்டாளிகளில் ஒருவர் தன்னுடைய தோழரும் மோசடி செய்யாத வரை நான் அவர்களுடன் மூன்றாவது கூட்டாளியாவேன், ஆனால் மோசடி செய்தால் அவ்விருவர்களிடமிருந்தும் நான் வெளியேறிவிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது அபு ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. அபுதாவூதில் 3383வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறதா நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு கூட்டாளிகள் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மோசடி செய்யாத வரைக்கும் நான் அவங்களோட மூணாவது கூட்டாளியாக இருப்பேன், ஆனால் அவன் மோசடி செஞ்சானா என்ன பண்ணுவேன், அவங்கள விட்டே நான் விலகிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டப்படும் பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உணவு குவியலை கடந்து சென்றாங்க, அதில் தன் கையை விட்டாங்க, அவர்களுடைய விரல்களில் ஈரம் பட்டுச்சு. அந்த உணவுக்காரரை பார்த்து உணவுக்கு சொந்தக்காரரை இது என்ன அப்படின்ட்டு கேட்டாங்க. அதுக்கு அவங்க, அல்லாஹ்வின் தூதரே, மழை நீர் இதில் விழுந்து விட்டது என்று சொன்னாங்க. அதுக்கு அவங்க, மக்கள் பார்க்கும் வண்ணம் இதை உணவுப் பொருளுக்கு மேலே வைத்திருக்க வேண்டாமா, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் 164வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. அதே போல் நமக்கு ஒரு குர்ஆன் வசனங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா அய்யுஹன்னாசு, மக்களே, குழு உண்ணுங்கள், எதை, ஹலாலன், அனுமதிக்கப்பட்டதை உண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்க, மக்களே, ஃபில் அர்லி, பூமியில் உள்ளதை நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் எதை, ஹலாலானதை, அனுமதிக்கப்பட்டதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இன்னும் சொல்கிறாங்க, வலா தத்தபி, ஓ, பின்பற்றாதீங்க, எதை பின்பற்றாதீங்க, சைத்தானோடைய ஹுதுவாத்தி, அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. இன்னகு, நிச்சயமாக அவன், லக்கும், உங்களுக்கு, அதுவும் முபீன், பகிரங்கமான, என்ன பண்ணுறான், இன்னும் அவன் பகிரங்கமான எதிரியாவான் அப்படின்ட்டு 2வது அத்தியாயத்தில் 168வது வசனமாக சொல்லி காட்டுறாங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறகு ஒரு மனிதரை பற்றி சொன்னாங்க, அவன் தலைவிரி கோலத்துடன் புழுதி படிந்த நிலையில் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். அவர் தீய காரியங்களை வானை நோக்கி உயர்த்தி என் இறைவா, என் இறைவா என்று பிரார்த்திக்கிறார். ஆனால் அவர் உண்ணும் உணவு தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது, அவர் அருந்தும் பானம் தடை செய்யப்பட்டதாக இருந்துகிறது, தடை செய்யப்பட்ட உணவையே அவர் உட்கொள்கிறார். இத்தகையவருக்கு எவ்வாறு அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் 1844வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. எனவே அமானிதங்களை நம்ம ஒழுங்காக பேணி இறை கட்டளையின்படியும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலின்படியும் நடக்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அமானிதம்னா ஏதாவது ஒரு பொருளை நம்ம பத்திரமாக வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. அமானிதம் சொல்லாலையும் இருக்குது, செயலாலையும் இருக்குது, கணவர் மனைவியுடைய உறவு முறைகளிலும் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களில் நமக்கு அமானிதம் பேணப்பட்டிருக்குது. இன்ஷால்லா எல்லாருமே அந்த அமானிதத்தை பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் துவா செய்தவளாக என்னுடைய உறவை முடித்துக்கொள்கிறேன். வாய்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.